ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து அமோஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது ஒரு இனிப்பு ரெசிபி தான். இந்த ரெசிபி என்னன்னு கேட்டிங்களான்னா, தாமரை விதை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு பாயசம். இந்த தாமரை விதை வந்து எல்லா கடைகளையும் இப்போ கிடைக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்குது. இதை யூஸ் பண்ணி எப்படி நம்ம பாயசம் பண்ணலாம், தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ஒரு பவுலில் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தாமரை விதை எடுத்துக்கலாம். இனிப்புக்காக 200 கிராம் ஜீனி எடுத்து வச்சுருக்கிறேன். நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். மில்க் மைட், தேவையான அளவுக்கு நெய் எடுத்துக்க போகிறோம். 100 கிராம் சிகப்பரிசி, அதை பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். ரோஸ் எசன்ஸ், இந்த 50 கிராம் கேஷ்நட் வந்து அதுவும் பொடிக்க போகிறோம். 10 கேஷ்நட், 10 ட்ரை கிரேப்ஸ் வந்து வறுத்து சேர்த்துக்க போகிறோம். இது வந்து சிகப்பரிசி பொடிச்சது. நெக்ஸ்ட்டு வந்து பால் 1/2 லிட்டர். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து தண்ணி சேர்க்காமல் ஒரு சாஸ்பேனில் சேர்த்துட்டு நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். பால் நல்லா பொங்கி வந்ததுக்கு பிறகு இதை அப்படி இறக்கி வச்சிடலாம். பால் ரெடி ஆகிட்டு அடுத்தது ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு அதில் தாமரை விதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். கருகாமல் மிதமான தீயில 2 நிமிஷத்துக்கு அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த தாமரை விதையில் வந்து கால்சியம், அயன், பொட்டாசியம், மெக்னீஷியம், புரோட்டீன், காப்பர், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது. ரெடி ஆகிட்டு பிளேட்டில் மாற்றியாச்சு. அதே பேன் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றி நம்ம வந்து பாயசத்தில் சேர்க்க போகிற கேஷ்நட்டும் ட்ரை கிரேப்ஸும் வறுத்து எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆகிட்டு அப்படியே எடுத்து இறக்கி வச்சுருங்க. இந்த தாமரை விதை வந்து 2 பாத்தாக பிரித்து எடுத்துக்கலாம். 1 பாட் வந்து முழுசாக அப்படியே பாயசத்தோடு ஆட் பண்ண போகிறோம். இன்னொரு பாட்டோட கேஷ்நட்டும் ஆட் பண்ணி பொடிச்சு சேர்க்க போகிறோம். நல்லா க்ரீமி டெக்ஸ்சரில் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து பொடிச்சு வச்சுருக்கிற சிகப்பரிசி அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறணும், கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா கட்டித்தட்ட ஆரம்பிச்சிடும். இது நல்ல திக்கு கன்சிஸ்டன்சியில் வர்றப்போ 1 பை 1 நம்ம ஆட் பண்ண போகிறோம் மற்ற திங்ஸ் எல்லாம். இந்த தாமரை விதை வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வயிற்றுப்போக்கு சரியாகும். நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து தாராளமாக பயப்படாமல் இதை எடுத்துக்கலாம். மலச்சிக்கலும் சரியாகும். இப்போ இது ரெடி ஆகிட்டே இருக்கிற அந்த கேப்பில் நம்ம வந்து தாமரை விதை, கேஷ்யூ இந்த ரெண்டையுமே பவுடர் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துருச்சு, திக்காகவும் வந்துருச்சு. இப்போது ஜீனி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜீனிக்கு பதிலாக தாமரை விதை வறுத்தது அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பொடிச்ச பவுடர் அதையும் சேர்த்துடலாம். தாமரை விதையும் கேஷ்நட்டும் சேர்த்து பொடிச்ச பவுடர் தான் இது. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம வந்து இதில் சேர்த்த ரைஸ் வந்து நல்லா வெந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து 1 பை 1 ஆட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மில்க் மைடும் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மைட் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை வந்து நீங்கள் தாராளமாக அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா திக்காயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பாயசம் ரெடி ஆகிட்டு இதோட பாலும் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து எப்போவுமே வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டோம் அப்படின்னா அது ஓவர் ஹீட்டில் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். அதனால் லாஸ்ட்டில் தான் பால் ஆட் பண்ணணும். நல்லா கலந்து விட்டுருங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ரோஸ் வாட்டரும் கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக வறுத்த முந்திரி பருப்பு, திராட்சை அதையும் சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதோட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவலும் ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டேஸ்டியான பாயசம் ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தாமரை விதையில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இந்த தாமரை விதையை. அவங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னா சூப்பாகவோ சாலடாவோ ஈவினிங் ஸ்நாக்காகவோ செய்து சாப்பிட்டுக்கலாம். கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்காது, நல்ல செரிமானமாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாயசம் ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஆறினதுக்கு பிறகு இன்னும் திக்காகும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது மேலே கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பும் சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு பாயசம் நமக்கு ரெடி ஆகிட்டு. பிடித்திருந்தால் அப்படியே ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.